அஞ்சலிக்கு நீச்சல் கூட தெரியாதான். இருந்தாலும் நம்ம வாசு குளத்துல விழுந்துட்டான்னு ரொம்ப பதறி போய் அவனை தன்னோட சொந்த தம்பி மாதிரி அஞ்சலி காப்பாத்துறதுக்காக குளத்துல குதிச்சிருக்கா. குதிச்சு இவளுக்கும் நீச்சல் தெரியாம சாக பாத்திருக்கா. அப்புறம் தான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து வாசுவையும் அஞ்சலியும் காப்பாத்திருக்காங்க. ஆமாமா, நான் குளத்துல தவறி விழுந்ததும் முதல்ல குளத்துல குதிச்சு என்னை காப்பாத்த ட்ரை பண்ணது அஞ்சலி அக்கா தான். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும். அஞ்சலி நீ உள்ளவா. அக்கா நீ சொன்ன மாதிரி இவங்க தான் வாசுவை காப்பாத்தினதாவே இருக்கட்டும். ஆனா அதுக்காக நம்ம வீட்ல தங்க வைக்கணும்னு தலையெழுத்தா. ஏதாவது பணம் காசு கொடுத்து இவங்களை அனுப்பி விடுக்கா. இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டாங்க. இவங்களை வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லு. ஆமாக்கா, இவங்க இங்க வேண்டாம். ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? தப்பே பண்ணாதவளை நாம ஏண்டி தண்டிக்கணும்? இத்தனை நாளா நம்ம கூடவே இந்த ஊர்ல ஒண்ணு மண்ணா வாழ்ந்திருக்கா. இவளை வேற எங்க அனுப்ப முடியும்? நம்ம வீட்டுலதான் இவளுக்கு பாதுகாப்பு. இவளும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானடி. இவளுக்கு பாதுகாப்பான இடம்னா அது நம்ம வீடுதான். நான் தான் இவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சலி இங்கேயே இருந்துட்டு போட்டோம். இனிமே என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. எக்காரணத்தை கொண்டும் நான் உங்க முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்க மாமாவோட காதலை ஏத்துக்கல. இனிமேலும் அப்படியேதான் நான் இருப்பேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இரு. காப்பாத்துவேன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண முடியுமா உன்னால?